இந்த 3G-னா இந்த G என்பது மூணு விதமான நபர்கள் அல்லது மூணு விதமான it's not just a single person, a group of people. So மூணு விதமான ஜனங்கள் இந்த 3G's of mission. மூ பைபிள் தான் சொல்லுகிறது. So when we talk about faith, the Bible speaks a lot about faith. Of course, there is saving faith and the gift of faith. பயப்படுகிறீர்களோ நமக்குதான் சத்தியம் தெரியணும் மற்ற எல்லாரத்தோட மரணத்துக்கு பயப்படுறோம்னா சத்தியம் நமக்கு இன்னும் தெரியல pray by faith hallelujah பயத்துல ஜெபிக்கல விசுவாசத்துல ஜெபித்தார்கள் அதனால தான் சொன்னாங்க ஆண்டவரே அவங்க பயமுறுத்துறாங்க இயேசு நாமத்தை பிரசங்கிக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஆண்டவரே அவங்களோட பயமுறுத்தல நீங்க பார்த்து கொள்ளுங்கள் ஆனா எங்களுக்கு இன்னும் தொடர்ந்து பிரசங்கம் பண்ண தைரியத்தை கொடுங்க சுவிசேஷத்தை சொல்ல தைரியம் கொடுங்க ஆண்டவரே சுவிசேஷத்தை நாங்கள் சொல்லும் போது அது வெறுமையாய் போக கூடாது அதை தொடர்ந்து அற்புத அடையாளங்கள் நடக்க வேண்டும் அவர்கள் நம்ம தேவன் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் அல்லேலூயா பிரியமானவர்களே கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தால் இந்த தேசமே தலைகீழாய் மாறிவிடும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் But the church, can you groan like these people in Acts chapter 4? In the apostles and all of them, இப்படி அவர்கள் there, they lift up their voice. I wouldn't know whether they groaned in pain or what, but they lift up their voice. அவர்கள் குரலை உயர்த்தி ஜெபித்தார்கள். I call